ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா, ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் வந்து இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஃபிஷ் மார்க்கெட், பட் அது ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, நான் பார்க்கல. அது எங்கள் வீட்டுக்கும் கிட்டதான், என் ஆஃபீஸ்லேருந்தும் கிட்டதான். ஸோ எனக்கு ஆஃபீஸும் வீட்டுக்கும் கிட்டதான். ஸோ எனக்கு எல்லாமே கிட்ட இருக்கு. இதை நான் கவனிச்சதில்லை. இதை காட்டினா இங்கே வரவங்களுக்கோ இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குன்றது போய் பார்க்கலாம். உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வீக்கெண்டில் நான் ஒரு வாட்டி போனேன், செம்ம க்ரௌடு, க்யூ நின்றுச்சு. அதை பார்த்து நான் கொஞ்சம் டென்ஷனாக வெளில வந்துட்டேன். சரி, வீக் டேயில் இந்த மாதிரி மத்தியான நேரம் போனால் காலியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது வந்து மெயின் சிட்டியில் இல்லை, தள்ளி இருக்கு. அதனால் இப்போ போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உங்களுக்கு இடத்த காட்டுறேன். ஓகே, பாய். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்டஸ் சீ ஃபுட். இது எங்கே பார்த்தீங்கன்னா அடிலைடில் ரிச்மண்ட் ரோட்ல இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும். இன்னைக்கு நான் போய் சுற்றி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல வெரைட்டி இருந்துச்சு. ஓரளவுக்கு அந்த ஃபிஷ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு இங்கே அடிலைடில், ஃபிஷ் ஃபேக்ட்ரின்னு. அதோட பெருசு கிடையாது, பட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ப்ரைஸிங்கும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. சரி, வாங்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு வீக் டேல போய் வாங்கினா பெட்டராக இருக்கும், பிகாஸ் அன்னைக்கு பயங்கர க்ரௌடு. நம்ம வந்துட்டோம் சாம்டஸ் சீ ஃபுட். பார்க்கிங்லாம் பெருசாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. என்னன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி காலியாலாம் ஒன்றும் இல்லை, ஆளுங்க இருக்கிறாங்க, ஓரளவுக்கு இருக்கிறாங்க. என்ன மாதிரி மத்தியான நேரத்தில் வெட்டியாக வந்து ஷாப்பிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க போல. சரி, நம்ம க்யூ ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள உள்ளே போயிடுறேன். இங்கே டோக்கன் சிஸ்டமில் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் நம்ம நம்பர் வரும்போது நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ வந்து நம்ம என்ன வேணுன்றது சொல்லணும். ஸோ முதலே பார்த்துட்டு ரெடியாக இருக்குது பெட்டர். நான் ஃபுல் ஃபிஷ்ஷை தான் ஏம் பண்ணி போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப் இருக்குது, கண்டிப்பாக வாங்கணும்னு. இது வந்து மீடியம் சைஸ் ஃபிஷ் தான். ஸோ இதை கட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குது, அதுதான் கட் பண்ணி தருவோம் நாங்கள். அந்த பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோ தேரும், இல்லை மேலேயே கூட இருக்கும், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா என்ன எடுக்கிறதுனே தெரியல. ப்ரான் வெரைட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஃப்ரோசன் ப்ரானோட எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ப்ரான் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அது எனக்கு பெருசாக வந்து எதுவும் பிடிக்கல. லாப்ஸ்டரும் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம வாங்கி சமைக்க தெரியாது, அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சேஃபான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிராப். அதனால் நான் வந்து ப்ளூ ஸ்விம்மர் கிராப் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அது வாங்கினேன். அது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $23. எல்லா சீ ஃபுட் ஷாப்லேயும் ஒரு ஃப்ரோசன் ப்ரான் வெரைட்டி கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லோக்கல் வெரைட்டியாக இருக்காது, சைனா வியட்நாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய பேக்கெட்ஸில் வந்து ரொம்ப கம்மி விலையில் விற்பாங்க. நான் எப்போவுமே இம்போர்ட்டட் சீ ஃபுட் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட வாங்க மாட்டேன். எப்போவுமே லோக்கல் ப்ராடக்ட் வாங்குறது தான் ஹெல்த்தி. இந்த செக்ஷனில் ஃப்ரோசன் ரா சீ ஃபுட் மட்டும் இருக்காது, பட் ரெடி டு ஃப்ரை சீ ஃபுட்டும் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த கிளமாரி ரிங்ஸ், அப்புறம் சில ஃபில்லட்ஸ் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை க்ரம் பண்ணி அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்றுமேல எடுத்து வந்து ஹாட் ஆயில் இல்லை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் பேனில், நல்லாவே இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் லோக்கலி மேடாக செக் பண்ணி வாங்கினா கொஞ்சம் பெட்டர். இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலி ஃபெஸ்டிவல் டைம், அதாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டரில் ஏதாவது பார்ட்டின்னா பயங்கரமாக சேல் ஆகும். ஸோ இதுதான் நான் போன அந்த சாம்டாஸ் சீ ஃபுட் ஷாப். இதே சாம்டாஸ் வந்து ஒன்று சென்ட்ரல் மார்க்கெட்லேயும் இருக்குது, நான் அங்கே போனது கிடையாது. சரி, இது கொஞ்சம் கிட்ட இருக்கே அப்படின்னு நினச்சி இது போனேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபுல் ஃபிஷ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ண தெரியும், அது உங்களுக்கு ஈஸி தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. நான் உள்ளெல்லாம் போய் காட்டில் உள்ளே வந்து ஃபில்லட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை நான் வாங்கலை. ஸோ இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட் ஷாப் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு ரோ இருக்குது, உள்ளே இன்னொரு 2-3 ரோ இந்த மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், பட் கார்லாம் டக்கு டக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன், கிராப் தான் வாங்கினேன். நான் கிராப் பிளான் பண்ணி போகல, ஃபிஷ்ஷுக்காக தான் போனேன். ஆக்சுவலி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபுல் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு, நான் அதை அன்றைக்கே பார்த்தேன். சரி, கட் பண்ணி தருவாங்கன்னு நினச்சி, பிகாஸ் நான் யூஸ்வலாக வாங்குகிற இடத்துல எல்லாம் கட்லெட்ஸ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆசையில் நான் போனேன், கட் பண்ணி தரமாட்டேன்ட்டாங்க. ஸ்லைசஸாக வாங்கலான்னா 3 மடங்கு விலையாக இருக்குது, அடப்பாவீங்களா. நம்மளுக்கு பத்தாது, லைக் ஒரு ஃபுல் ஃபிஷ் எடுத்தால் ஒரு 1-1.5 கிலோஸ் இருக்கும், கரெக்டாக இருக்கும். எதர் ஒரு வேலையே சாப்பிட்டுலாம் இல்லை 2 வேலையாக கூட சாப்பிட்லாம். பட் ஸ்லைசஸாக வாங்கினீங்கன்னா வந்து நிறைய வாங்க வேண்டியதாக இருக்கும், அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 3 டைம்ஸ் ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வெறும் நண்டு, அதுதான் கொஞ்சம் அதுக்கு நம்மளுக்கு வந்து கட் பண்ண தேவையில்ல, நானே வந்து நண்டை க்ளீன் பண்ணுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, நிறைய பேர் பார்க்கிங் இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க, நம்ம வண்டியை முதல்ல எடுத்துருவோம். சாம்டாஸ் சீ ஃபுட் டயக்னலி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி விசரான்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நம்ம இன்னே வந்திருக்கேன். நான் ஒரு வாட்டி அந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது தான் இந்த சீ ஃபுட்டை கவனித்தேன், இவ்வளோ க்ரௌடாக இருக்கேன், செம்மையாக இருக்கேன். நான் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வர வந்துட்டேன்.
ஸோ நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ரொம்ப டிசப்பாயின்ட் வெறும் நண்டு தான் வாங்கியிருக்கேன். நண்டு வந்து வேறு இடத்துல கூட வாங்கியிருக்கலாம். நல்ல ஒரு ஃபிஷ்ஷு வாங்கணும்னு நினச்சேன். சிட்டி மார்க்கெட் போனால் கிடைக்கும். ஆனால் சிட்டி மார்க்கெட் வந்து எனக்கு இப்போ இருக்க ஆஃபீஸ்லேருந்து சிட்டி மார்க்கெட் கிட்டே கிடையாது. சிட்டி போனால் பார்க்கும் பண்ண முடியாது, பார்க்கிங் கிடைக்காது அங்கே. பிகாஸ் அங்கே எல்லாமே ஸ்ட்ரீட் பார்க் தான், ஆஃபீஸ்லாம் இருக்கிறதுனால பார்க்கிங் கிடைக்காது. பஸ்ஸு பிடிச்சி போயிருக்கலாம், இங்கேருந்து அதையாவது பண்ணியிருக்கலாம் இந்த டைமுக்கு. ஏன்னா அது சும்மா இருந்ததுக்கு சரி, இந்த கவர் ஃப்ரீயாக கிடச்சதான் நினச்சி மனசை தேதிப்போம். கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருக்குது. உள்ளே ஒரு மீனை வெட்டி கொடுத்தா டேஞ்சர் ஆகிடும், கை வெட்டிக்கும் அப்படின்றாங்க. எல்லாத்துலேயும் அதே மீனை தான் வெட்டித்தராங்க. வேணுமோ கை கிட்ட போகும்போது கை வெட்டி கொண்டுட்டாங்க. சரி விடு, நம்ம கிடச்சது நம்ம ஒரு லேர்னிங். இந்த இடத்துக்கு வந்து போகிறவங்க ஞாபகம் வச்சுங்க, ஃபுல் ஃபிஷ்ஷை வெட்டி தர மாட்டாங்க. ஃபில்லட் பண்ணி வச்சது, கட் பண்ணி வச்சது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ பயங்கர பசி, நான் சாப்பிடாம கிளம்பிட்டேன். போய் சாப்பிட்டு வேலை எடுத்தால் வேலையும் பார்த்துட்டு நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இந்த வ்ளாக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ இங்கே போனால் இதுதான் உங்களுக்கு. ப்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டில் எல்லாமே ஃப்ரோசனாக இருந்துச்சு. எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து பார்த்து பழகிருச்சு, என்னமோ தெரில. இங்கே இருக்கவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க, வாங்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வாங்குவேன், ஃப்ரோசன் வாங்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.